सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां ॐ सहना भवतु सहनौ भुनक्तो सह वीर्यङ्करबावहै तेजस्विनावधीतमस्तु मा वेद्विशावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ <coughs> मङ्गलाचरणं <चर्नम। coughs> चूडोत्तंसितचन्द्रचारुकलिका चञ्चच्छिकाभास्वरो लीलादग्धविलोलकामशळभः लीला श्रेयो स्फुरन्

தீபோஹர நம்ம புக்கில் வந்து கொடுத்துருக்குற புக்கில் ஸ்லோகம் பத்தொம்போது மெயின் புஸ்தகம் ஃபாலோ பண்ணுறேன்னா பதினெட்டாவது ஸ்லோகம் அஜானந்தாஹ்யாத்மியம் पततुशलभस्तीव्रदहने समीनोऽप्यज्ञानात् वडिशययुतमश्नातु पिषितम् विजानन्तोऽप्येते वयमिह वियमिह विपज्यालजटिलात् न मुञ्चामः कामान् अहह कामान। गहनो मोहमहिमा அப்போது ஒரு வாரம் கேப்புக்கு அப்புறம் வைராகிய சதகம் அப்படிங்கிற ஒரு முத்தான அற்புதமான ஒரு கிரந்தத்தை பார்த்துட்டு வரோம் உங்களால் வந்து அதை ரிகக்னைஸ் பண்ண முடியறது அப்ரிஷியேட் பண்ண முடியறதுங்கிறது நான் நினைக்கிறேன் அப்போது பலவிதமான விஷயம் வந்து நம்ம ஸ்லோவாக வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு வரோம் இந்த சப்ஜெக்டில் இது வந்து நமக்கு தெரியாத விஷயமா புதுசாக ஒன்று சொல்கிறாரா அப்படின்னு யோசித்து பார்த்தோன்னா என்ன புரியறது இல்லை ஆமா இல்லை ஆமா இல்லை அப்படின்னு ஒரு ஒரு ஸ்லோகத்துலேயும் நமக்கு இந்த விஷயம் ஏற்படுறது ஆமாம் இல்லைன்னா என்ன அர்த்தம் ஆமாம் இல்லைன்னா என்ன அர்த்தம் என்னது ஒன்று ஆமா சொல்லுங்கோ இல்லை இல்லை சொல்லுங்கோ ஆமா இல்லைங்கிறது வந்து ஒரு காமன் அழகான எக்ஸ்ப்ரெஷன் எது குறிப்பிடுறது ஆமாம் இல்லை அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு அது தெரியும் சே அதுதான் இல்லை அப்படின்னு இப்போ அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறோம் அல்லது அதை காயின் பண்ணுறோம் அதனால் ஒரு ஒரு சுவாரஸ்யமான எக்ஸ்ப்ரெஷன் ஆமாம் இல்லை ஆமாம் இல்லை அப்படின்னு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நம்ம யாரெல்லாம் ஆஃபீஸில் வேலை பண்ணுறோமோ இல்லை வெளி பிஸ்னஸில் இருக்கோமோ அதில் என்ன பண்ணுவாள் அப்படின்னா வெளி ஓலை வெளி கண்ட்ரீஸ்லேருந்து வருவாள் அவா கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்லாம் வச்சு நம்மளை வேடிக்கையாக சொல்லுவாவா இந்த மாதிரி இருக்கே ஏன்னா வெளி வெளிய கண்ட்ரியில் போயிட்டு நம்ம என்ன ஆமாம் இல்லை அப்படி சொன்னோன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும் எஸ்னோ சொல்கிற மாதிரி எஸ் ஆர்னோ எஸ்னோ அப்படி சொன்னால் எப்படி இருக்கும் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுவா அதே மாதிரி நம்ம நம்ம சைடில் எப்படின்னாக்க ஒரு விஷயத்த சொல்கிறது அக்செப்டன்ஸ் எப்படி பண்ணுவோம் இப்படி ஆட்டுவோம் ஆ அப்படியே பண்ணிடலாம் அப்படின்வோம் இப்படி மண்டை ஆட்டினோன்னா என்ன யூஎஸ் காரனாக இருக்கட்டும் யூரோப் காரணாக இருக்கட்டும் இல்லை எந்த உலகத்தில் எந்த கண்ட்ரியாக இருக்கட்டும் பாரதத்தை தவிர ஒன்று எஸ் சொல்கிறாரா இல்லை நோ சொல்கிறாரா இந்த பாடி லாங்குவேஜே அவளுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் அவள் இதில் எஸ்னா எப்படி நோன்னா இப்படி நம்ம என்ன பண்ணுறோம் ஆமாங்கிறதுக்கு எப்படி சொல்கிறோம் ஆ ஆமாம் என்ன ஒரு மாதிரி இப்படி ஆற்றல் அப்படின்னு ரொம்ப இது பண்ணுவாள் அது மாதிரி எதுக்கு இந்த ஞாபகம் வந்தது அப்படின்னா ஆமா இல்லை அப்படின்னு இந்த பத்தொம்போது ஸ்லோகத்துலையும் அட்லீஸ்ட்டு ஒரு ஆமா இல்லையாவது நம்ம சொல்லியிருப்போம் ஆமா இல்லைங்கிறது என்ன சொல்ல வருது அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதை அழகாக ஒரு உதாரணத்தை சொல்லி அதை காயின் பண்ணுறது வந்து நமக்கு சொட்டேருன்னு மண்டையில் உரைக்கிறது ஓ எஸ் 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 ஓ எஸ் ஆமா யா 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 கரெக்ட் 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 இந்த எக்ஸ்பிரஷன் எல்லாமே நமக்கு இந்த ஒரு ஸ்லோகத்துலேயும் நம்ம யோசித்து டீப்பாக பார்த்தோன்னா இது நமக்கு ஏற்படணும் இல்லையா அப்போது இந்த சர்வ பிரபஞ்சம் நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய இந்த உலகம் உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் அதில் ஏற்படுறக்கூடிய சம்பவங்கள் அந்த சம்பவங்கள் மேல் இருக்கக்கூடிய வேரியஸ் ப்ரிஃபரன்சஸ் இப்படி தான் ஏற்பட வேண்டும் இப்படியெல்லாம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ப்ரிஃபரன்சஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் என்னது அதில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்த மனிதர்கள் எக்ஸ்டர்னல் பீப்புளாக இருப்பா இல்லை நமக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய உற்றார் உணவு உறவினர்களாக இருப்பா இல்லையா அப்படி ஒரே நிமிஷம் சாரி மவுஸ் எங்கேயோ படுறது அதனால் எடுத்து வச்சுடுறேன் எக்ஸ்கியூஸ் ஓகே அப்போ இந்த உற்றார் உறவினர் இவை இவா எல்லார்கிட்டையும் நம்ம சார்ந்து இருக்கோம் சார்ந்து இருக்கோம்னா என்ன அப்படின்னா ஏதோ விதவாத எக்ஸ்பெக்டேஷன் இவா கிட்டேந்து வரணும் இப்படி எல்லாம் இவா கிட்டேந்து வரக்கூடாது இந்த சிச்சுவேஷன்ல இருந்து இப்படி எல்லாம் எனக்கு ஏற்படணும் இப்படி எல்லாம் எனக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு இது வந்து என்ன குறிப்பிடுறது அப்படின்னா இது டிபெண்டன்ஸ் குறிப்பிடுறது சரி அப்போ பொதுவாக நான் வந்து ஒரு குடும்பம்னு இருந்தால் நாலஞ்சு பேர் இருப்பாள் ரொம்ப க்ளோஸாக எடுத்துப்போமே ஒரு ஃபேமிலி எடுத்துப்போமே ஒரு ஃபேமிலியில் எல்லோரும் ஒன்று ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக ஒருத்தொத்தர் ஒரு ஒருத்தர் டியூட்டி இருக்கிறது ஒருத்தர் இது பண்ணலைன்னா அந்த இது இதுவாகிடும் ஸோ ஒருத்தருக்கு டிபெண்ட்டாக இருக்கிறது நேச்சுரல் அப்போ அந்த டிபெண்டன்ஸுங்கிறது வந்து இயல்பாக இருக்கிறது அதே மாதிரி ஃபேமிலி மட்டும் என்னது ஃபேமிலி மட்டும் இல்லை எனக்கும் வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட்டுக்கும் டிபெண்டன்சி இருக்கிறது சரி இந்த டிபெண்டன்சி வந்து கிவன் ஆனால் எங்கே தவறாயிடுறது அந்த இடத்துல சின்ன ஒரு விஷயம் இருக்கிறது அந்த டிபெண்டன்சியில் எதிர்பார்ப்புகளும் இருக்கும் இப்படியெல்லாம் செய்யணும் இல்லையா இதை இவாலாம் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் ஆல்சோ ஓகே ஆனால் எங்கே மிஸ்டேக் ஆகிடுறது எங்கே கஷ்டம் ஏற்படுறது அப்படின்னா நடக்கணும் இப்படிதான் இருக்கணும் இப்படி எல்லாம் இருக்கக்கூடாதுங்கிற கண்டிஷன்ஸ் நமக்கு ஒவ்வொருத்தரும் கிரியேட் பண்ணிக்கிறோம் ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டோன்னா இது எல்லாம் இவாக்கிட்டேந்து எனக்கு வந்தே தீரணும் இது எல்லாம் இவாக்கிட்டேந்து எனக்கு வரக்கூடாது அதே மாதிரி இதை எக்ஸ்பைன் பண்ணி எப்படி சொல்லுவோம் ஜென்ரலாக இது எல்லாம் உலகத்துலேருந்து எனக்கு வரவே கூடாது இதெல்லாம் எனக்கு உலகத்துலேருந்து வந்தே தீரணும் அப்படிங்கிற இந்த கண்டிஷன்ஸ் தான் பிரச்சனையை உருவாக்குறது எப்படி அப்படின்னா சப்போஸ் அந்த மாதிரி நடக்கலை அப்படின்னா யார் கஷ்டப்படுறா டிபெண்டன்ஸ் கிவன் எக்ஸ்பெக்டேஷன் நார்மல் ஆனால் இது எல்லாம் என்ன ஆகிடுறது இது எல்லாமே எனக்கு கண்டிஷன் ஆகிடுறது அல்லது பைண்டிங் ஆகிடுறது எப்படி பைண்டிங் ஆகிறதுன்னு தெரியும் எனக்கு எப்படி பைண்டிங் ஆகிறதுன்னு தெரியுமா அது இப்படி நடந்துட்டோ அப்படி நடக்கலையோன்னாக்கா எனக்கு ஒன்று ஒரேடியா துள்ளலும் இல்லை ஒரேடியா துக்கமும் ஆயிடுறது புரியறதா அப்படிப்பட்ட டிபெண்டன்ஸ் அப்படிப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் பைண்டிங் எக்ஸ்பெக்டேஷன் அது மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து சாதாரணமாகவே நம்ம வந்து இதை சொல்லிட்டு வரோம் அப்படி இருந்ததுன்னு என்ன ஆகிடும்னா அதிக நேரம் நம்மளுடைய மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்கிறது அப்படின்னா மேக்ஸிமம் டிஸ்டர்ப்டாக இருக்கும் ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் நடந்துடக்கூடாது இப்படியெல்லாம் தான் நடக்கணுங்கிற ஆலோசனையில் அப்படியே டென்ஷனாக இருப்போம் நடந்த பிறகு இப்படியெல்லாம் நடந்துடுதே நடந்துடுத்தே அப்படிங்கிற விஷயத்தில் டென்ஷனாக இருப்போம் ஆக மொத்தம் ஒரு பிரசாந்தமான மனசு நமக்கு அவைலபிளாக இருக்காது அப்போ மென்டல் ஹெல்த்துங்கிறது என்னது சாந்த மனஹா ஆரோக்கியமான மனசு மனஹா ஏகப்பட்ட நியூஸ் ஏகப்பட்ட வாட்ஸ்அப்பு பயம் 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 ஆறு ஏழு மாதத்தில் உங்களுக்கு நல்ல பயத்தை பற்றி நல்ல கண்ணாடியில் போட்டு காட்டியிருப்பா இல்லையா அதுலேயே நமக்கு தெரியறது அப்போ சாந்தமான மனசு இருக்கிறதா அப்படின்னா ரொம்ப கம்மி நேரம் அது ஏற்படுறது இது எந்த அளவுக்கு அப்படின்னா நம்மளை தூங்க விடாமல் பெரிய அளவுக்கு டிஸ்டர்ப்டு தூக்கத்தில் கூட டிஸ்டர்ப்டு ஸ்லீப் அளவுக்கு ஆகிடுறது புரிகிறது இல்லையா அப்போது அப்படிப்பட்ட மனசில் அப்படிப்பட்ட ஒரு மென்டல் ஸ்டேட்டில் என்ன இந்த வேதாந்த சாஸ்திரத்தை விடுங்கோ நார்மலாக ஏதாவது ஒரு விஷயத்தை அறிவு அடைவ கூ அறி அறிவை அடையக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது நமக்கு அதோடைய அந்த கெப்பாசிட்டி என்ன ஆகிடும்னா ரொம்ப 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 கம்மி ஆகிடும் இதை சாதாரணமாக சொல்கிறேன் நான் ஓகே அப்போது ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்தை அதை பற்றி புது விஷயத்தை ஒரு பத் விஷயத்தை புரிஞ்சுண்டு அதை பற்றி அறிவு அடையணுன்னாலே ஒரு ரிலேட்டிவாக ஒரு காம் மைண்டு தேவைப்படுறது பொதுவாக அந்த கரணத்துக்கு ஒரு காம் ஸ்டேட்டு சாந்தமான மனசில் தான் அல்லது அதை சத்துவ மனசுன்னு சொல்லுவோம் வேர் மைண்ட் இஸ் கேபபுள் ஆஃப் ரிசீவிங் த நாலேஜ் எனி நாலேஜ் அப்போ இங்கே வந்து சொல்ற கூடிய அறிவு எதற்கு நம்ம தய பாடுபட்டு இருக்கோம் மோட்சத்திற்கு அந்த மோக்ஷத்திற்கு எப்படிப்பட்ட அறிவு தேவை இல்லையா என்னை பற்றின அறிவு தேவை நான்கிறது வந்து வெளியில் இருக்கிறது ஒரு ஆப்ஜெக்டா அப்படின்னா அது ஆப்ஜெக்ட் கிடையாது எல்லாத்தையும் எதை கொண்டு ஆப்ஜெக்டிஃபை செய்கின்றேனோ அந்த தத்துவம் நான் அதை நான் தெரிந்து கொள்ளணும் அப்போ ரொம்ப சட்டிலாக இருக்கிறது ஒரு ஆப்ஜெக்டா இல்லை அப்போ எப்படிப்பட்ட பக்குவப்பட்ட சாந்தமான மனசு இருக்கணும் இல்லையா சாத்வீக மனசுன்னு சொல்லுவோம் பிரசாந்த மனஹா சொல்லுவோம் அல்லது சாதன சதுஷ்டய சம்பத்தி சொல்லுவான் அல்லது வைராகிய மனசுன்னு சொல்லுவான் நிர்வேதம்னு சொல்லுவான் பற்றற்ற மனம்னு சொல்லுவான் இது எல்லாத்தையும் ஒரே ஸ்டேட் ஆஃப் மைண்டை சொல்லிட்டு இருக்கோம் அந்தக்கரணம் மைண்டுனா இந்த இடத்துல அப்போது அந்த கரணத்துக்கு எப்படிப்பட்ட பக்குவம் நமக்கு ஏற்பட்டால் என்னது டோட்டல் விஷயம் சமாதானம் அல்லது ஃபோக்கஸ்டு மைண்டு நமக்கு இருக்கும் அப்படி தான் அறிவை ரிசீவ் பண்ண முடியும் அப்போது என்னுடைய பாடியை ஆப்ஜெக்டிஃபை பண்ணணும் மைண்டையும் ஆப்ஜெக்டிஃபை பண்ணணும்னா எவ்வளோ ஸ்ரமமாக இருக்கிறது ட்ரை பண்ணி பாருங்க வெளியில் இருக்கக்கூடிய பொருள் வந்து பிரச்சனை இல்லை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே இது எனக்கு வெளியில் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிடும் இந்த உடம்பும் இந்திரியமும் மனசும் அதில் வரக்கூடிய எண்ணங்கள்லாம் எனக்கு ஆப்ஜெக்டிஃபை ஆப்ஜெக்டாக இருக்கிறது எனக்கு அனுபவிக்கின்ற ஒரு பொருளாக இருக்கிறதுங்கிற ரெக்கக்னைஸ் பண்றதுக்கு எவ்வளோ பக்குவப்பட்ட சர்டில் மைண்ட் ஃபைன் ரிஃபைன்ட் மைண்ட் வேண்டி இருக்கிறது இல்லையா அப்படிப்பட்ட தான் இந்த மோக்ஷம் அல்லது ஞானம் அப்படிங்கிற விஷயம் ஸ்ரவணத்தினால குரு வாக்கியத்தினால இந்த வேதாந்த சப்தங்கள் எனக்கு அது மனசில் புரிஞ்சு அதை கேட்டு அந்த சப்தங்களுடைய அர்த்தம் புரிவது மூலியமாக அந்த சப்தத்திற்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய எல்லா விதமான ஐடியாஸ் ஐடியாலஜிஸ் தவறான எண்ணங்கள் மிஸ்கன்செப்ஷன்ஸ் எல்லாம் நீக்கப்படுறதுனால ஞான உற்பத்தின்னு சொல்கிறோம் ஹென்ஸ் மோக்ஷ உற்பத்தி அப்போ அப்படிப்பட்ட அறிவு நமக்கு ஏற்படுறதுக்கு அப்படிப்பட்ட ரிஃபைன்டு மனசு நமக்கு ஏற்படுறதுக்கு டெக்னிக்கலா என்ன சொல்கிறோன்னா விவேகம் சொல்றோம் வைராகியம் சொல்றோம் அப்புறம் தீவிர இச்சா மோக்ஷ இச்சான்னு சொல்றோம் அப்போது இந்த வைராகிய சதகம் ஆனது என்ன பண்றது அப்படின்னா என் ஜென்ரலாகவே எல்லா விஷயத்தையும் அந்த உறவுகளாக இருக்கட்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களாக இருக்கணும் இதெல்லாம் நான் ஓனப் பண்ணுற நினைக்கிறேனோ உற்றார் உறவினர் உட்பட குடும்பம் உட்பட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்கள் உட்பட அதோடு சேர்ந்து ரொம்ப க்ளோஸாக நான் ஓனப் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பாடி மைண்டு இது எல்லாவற்றையும் என்ன பண்ண சொல்கிறது அதோடைய ஓனர்ஷிப்பை எப்படி வச்சுக்க சொல்றது ஆப்ஜெக்டிவாக வச்சுக்க சொல்றது இப்படி எல்லாம் இருக்கணும்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது இப்படி எல்லாம் இருக்கணுங்கிற டிபெண்டன்ஸ் இருக்கிறது ஆனால் அது வந்து பைண்டிங்காக ஆயிடாம அதுவே எனக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்காத அளவுக்கு வச்சுக்க சொல்றது அப்படி வைத்துண்டோமானால் மனம் ரிஃபைண்டாகவும் சாந்தமாகவும் இருக்கிறது அப்படி ஒரு பொருள் இந்த உடம்பு மனசு உட்பட அந்த ஆப்ஜெக்டானது இப்படி இருந்தாதான் நான் ஹாப்பி இப்படி இல்லைன்னா நான் ஹாப்பி இல்லை அப்படிங்கிற பாவனையை எடுக்க சொல்றது அதை டெக்னிக்கலாக எப்படி சொல்லுவோன்னா ராகத்வேஷ சொல்லுவோம் பற்று சொல்லுவோம் அப்போ இல்லாமல் துவேஷமும் இல்லாமல் இப்படி இருந்தால் ஓகே அப்படிங்கிற ப்ரிஃபரன்ஸ் மாத்திரம் வைத்திருந்தால் அதற்கு பேர் வைராகிய மனம் நான் சொல்றது புரிகிறது இல்லையா அப்படிப்பட்ட மனம் வரத்துக்கு என்னெல்லாம் தடையா இருக்கிறது அப்படிங்கிறது தான் பர்துகரி அழக ஆரம்பத்திலிருந்து திருஷ்ணா அதிருப்தி என்ன ஆரம்பிச்சோம் மோகம் ஆரம்பிச்சோம் அப்போ இந்த பாடி மைண்டு ரிலேஷன்ஸ் பேமிலி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் நம்ம ஏதோ விதமான ஒரு பைண்டிங் பைண்டிங் எக்ஸ்பெக்டேஷனும் தொடர்ந்து வச்சிருக்கோம் எடுக்க சொல்றது அவ்வளவுதான் அது எப்படி எடுக்க முடியும் தெல்ல தெளிவான அறிவு மட்டுமே எடுக்க முடியும் அதனால் விவேகமே அறிவாகிறது வைராக்கியமே அறிவாகிறது புரிகிறது இல்லையா ஃபாலோ பண்ண முடியறது இல்லையா அதனால் என்ன பண்ணுறார் அப்படின்னா எங்கெல்லாம் நம்ம ஜெனரலாக கேஷுவலாக நமக்கு க்ளோஸஸ்ட் எது உங்களுக்கு க்ளோஸ் யார் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு இல்லை என்னுடைய ஸ்பௌஸு அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ஓகே ஆனால் ஆக்சுவல் க்ளோஸஸ்ட் என்ன அப்படின்னா இந்த பாடி அண்ட் மைண்டு இதுக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவா படுற கஷ்டம் அவா படுற தவிப்பு இல்லையா நார்மலாக இருக்க முடியாது ஸோ அந்த இடத்துல அதை டேக்கிள் பண்ணுற மாதிரி இங்கே அழகாக வந்து சுவாமிஜி வந்து என்ன சுவாமி பரமார்த்தானந்த வந்து நூறு ஸ்லோகத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோகங்களை எடுத்து நமக்கு அழகாக கொடுத்துருக்கார் அதை வந்து பரம்பரை பரம்பரையாக நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு வரோம் என்ன சுவாமிஜி எடுத்திருக்கார் என்னுடைய குருநாதர் எடுத்திருக்கார் அதே நம்ம வந்து சொல்ல போகிறோம் இங்கே சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ அப்போ என்னடா உடம்பை பற்றியே சொல்கிறேன் ஓல்டேஜ் பற்றியே சொல்கிறேன் அப்படின்னாக்க இவை இரண்டும் இந்த உடம்புக்கு சம்பந்தப்பட்ட விஷயமும் இந்த உடம்பும் அதில் இருக்கக்கூடிய மனதும் அதற்கு சம்பந்தப்பட்ட விஷயமும் இதில் மாறுகின்ற பலவிதமான விகாரங்கள் இது எல்லாமே என்ன பண்ணுறது என்னுடைய அந்த கர்ணத்தை அசாந்திப்படுத்துகிறது என்னுடைய காம் ஸ்டேட் இருக்கிறதுக்கு அதை தடையாக இருக்கிறது ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா என்ன இது லட்சியத்திற்கு தடையாக இருக்கிறது அதனால இவற்றை எல்லாம் தெல்ல தெளிவாக புரிந்து கொண்டு அலசி ஆராய்ந்து இதையெல்லாம் இதிலிருந்து என்ன ஆகணும் இதிலிருந்து விடுபடணும் இதை விட்டுட்டு ஓடுறதில்லை இவை இருந்தும் இப்படி எல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட அந்த சம்பவத்தினாலேயோ அந்த மாறுதலாலேயோ பாதிக்கப்படாமல் இப்படி தான் இது நடக்கும் இதோடைய விஷயம் இவ்வளோதான் அப்படின்னு புரிந்து கொண்டு அதை சரியான முறையில் அணுக வேண்டும் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண வேண்டும் அதில் போய் மாட்டிக்காமல் அதில் எப்படி என்ன பண்ணணுமோ அதை செய்யணும் நமக்கு அடுத்த வாக்கெட்டுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ரொம்ப அழகாக அவளுக்கு அட்வைஸ் பண்ணி அட்வைஸ் பண்ணுறதுமில்ல அவளை கூடவே இருந்து பலதாக ஹெல்ப் பண்ணி சூப்பராக அவளை கம்ஃபர்டபுள் ஆக்கி விட்டுடுவோம் புரியுறதா ஆப்ஜெக்டிவாக டீல் பண்ணுறது என்னங்கிறது அதே நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துருத்துன்னா என்ன பண்ணுவோம் இப்படி ஆகிடுத்தே எனக்கு இப்படி ஆகிடுத்தேன் எனக்கு இப்படி ஆயிடுத்தேன் எனக்கு இப்படி வந்துருத்தே அப்படின்னு அந்த ப்ராப்ளத்துக்குள்ளே ஆழமாக போய் மாட்டின்டுவோம் இது இது எதை குறிப்பிடுறது அப்படின்னா இந்த உடம்பு மனசு அந்த சிட்டுவேஷன் இது எல்லாவற்றில் மேல் இருக்கக்கூடிய பைண்டிங் டிபெண்டன்சி பைண்டிங் எக்ஸ்பெக்டேஷன் அந்த பைண்டிங்கிற வார்த்தையை மட்டும் டெலீட் பண்ண சொல்கிறேன் புரியறது இல்லையா அதனால் இங்கே தொடர்ந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா உன்னுடைய விஷயங்கள் வாழ்க்கை முறை இந்த உடம்பு மனசு என்னுடைய டோட்டல் லைஃப் எல்லோருடைய லைஃப்பை பார்த்து என்னுடைய லைஃப்பை பார்த்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கோ லேர்ன் பண்ணிக்கோ எக்ஸ்பீரியன்ஸை வந்து அனுபவத்தை அறிவாக்கு அப்படின்னு சொல்கிற பரிக்ஷலோக்கான் கர்மச்சித்தான் பிராமண நிர்வேதமாயிருத்தக்கிருத்தேன்னு சமி்பானி ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டம் சக குருமேவ அபிகச்சேத் இது உபனிஷத்துடைய மந்திரம் முண்டக்க உபனிஷத்தில் வரக்கூடிய ரொம்ப ரொம்ப முத்தாய்ப்பான மந்திரங்களில் இது ஒன்று எதை குறிப்பிடுறது ஒரு ஒரு அனுபவம் கர்மான்னு சொன்னால் ஆக்ஷன் இன்வால்வ்டு கர்ம பலன் இன்வால்வ் அதை தான் நம்ம டோட்டலாக அனுபவம்னு சொல்கிறோம் அந்த அனுபவம் எப்படி இருக்கிறதுங்கிறத எண்ணிப்பார் அந்த அனுபவத்தில் உன்னுடைய மனோபாவனா எப்படி இருக்குன்னு எண்ணிப்பார் எங்கே பைண்டிங் இருக்கிறதுங்கிறத எண்ணிப்பார் எங்கே வந்து போய் மாட்டிண்டு தவிக்கிறோங்கிறதை எண்ணிப்பார் அந்த தவிப்புலேருந்து அந்த பைண்டிங்லேருந்து நீ கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுயேன்னா நம்ம தவிப்பதனால அந்த சுட்டுவேஷனோ அந்த கர்மமோ அந்த கர்ம பலனோ இல்லை இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பலவிதமான மாறுதலோ மாறப் போகிறதில்லை ஏன்னால் இந்த சர்வ சிருஷ்டி எப்படி இருக்கிறது க்ஷணிகத்துவம் அனைத்தத்துவம் அதுக்கப்புறம் எப்படி இருக்கிறது இது எல்லாவற்றையும் அனுபவிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இது எல்லாவற்றையும் ஆசை ஆசையெல்லாம் பூர்த்தி பண்ணிண்டு நான் பூர்த்தி ஆசைகளை பூர்த்தி பண்ணுவதால் நான் பூர்த்தி ஆயிடுவேங்கிற தவறான எண்ணம் அது பல புராண கதைகள் இருக்கிறது எவ்வளவோ ஆசைகள் இருந்தாலும் அது பூர்த்தி ஆகுவதில்லை அக்னியில் போடுற ஆகுத்தி மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ அது ஆகுத்தியை போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஜுவாலையாக எரியும் அப்படி இந்த காம ஆசைகள் அதனால திருஷ்ணாங்கிறது என்ன பண்ண முடியும் திருஷ்ணாலேந்து தீவிர இச்சைனால எதனால விடுபட முடியும் தீவிர இச்சைங்கிறது வந்து எப்படி விடுபட முடியும் அதில் அதர் பற்றின அறிவை அடைவது மூலியமாக புரியறதா கணிகத்துவம் உலகத்தில் உலகத்தின் மேல் சார்ந்து இருந்தோமே என்றால் என்ன இதனால சந்தோஷம் இது இருந்தா சந்தோஷம் இது இல்லைனா சந்தோஷம் அப்படிங்கறது வைப்பதனால் என்ன ஆயிடுறது அந்த டிபெண்டன் டிபெண்டன்சி புரியறது இல்லையா அப்போ அதெல்லாம் எடுத்தாகணும் அதனால கணிக்கமா இருக்கு பாரு எடுத்து காட்டுற ஷனிக்கமா இருக்கு உடம்பு எப்படி இருக்கிறது மாறிண்டே இருக்கிறது ஒரு நாள் வயசாகிடும் பல்லெல்லாம் விழுந்துடும் தலை சொட்ட ஆகிடும் கண்ணு சரியாக தெரியாது யாரும் உங்ககிட்ட பேச மாட்டா ஓல்டேஜில் இவ்வளோ நாள் அன்பா அப்படியே பக்கத்துலேயே இருந்து அப்படியே ஒன்று கொண்டா ஒன்றாக இருந்து பாரியா பர்த்தா இவாலும் ஒத்தருக்கு ஒத்தருக்கு பேசக்கூட மாட்டா ஹெல்ப் கூட பண்ண முடியாதா வாழல கடைசியில் அப்படிலாம் சொல்கிறாரு இங்கே பதினெட்டு அதை தான் சொன்னார் இந்த அனுபவங்கள் எல்லாம் என்ன பண்ண சொல்றார் இதிலிருந்து கற்றுக்கொள் புரிந்து கொள் விரக்தி கொள்ளாதே துவேஷம் கொள்ளாதே அதே நேரத்தில் பற்றும் கொள்ளாதே என்ன பண்ண சொல்றார் இது எல்லாம் தெரிந்து கொண்டு இந்த விவேகத்தை நீ அடைவாயாக அடைந்து என்ன பண்ணணும் ஒரு கதை பார்த்தோம் ராஜா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஆழ்ந்த காட்டில் போய் விடக்கூடிய ஒரு ரூல் அந்த இடத்துல அந்த ராஜா என்ன பண்ணார் எல்லா ராஜாவும் வந்து ரெண்டு வருஷம் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சோகமா உட்கார்ந்திருந்தா பால் இருக்கு பழம் இருக்கு அதை பசி இருக்காதோ அப்படின்னு பாடினானே அது மாதிரி ராஜ்யம் இருக்கு எல்லாமே இருக்கு ஏசி ரூம்ல வேர்த்து கொட்டின் இருக்கிறது ஏன்னா மனசு அவ்வளோ கொந்தளிப்பு அப்படி பல ராஜாக்கள் இருந்தும் என்ன ஆகிறது ஒரு ராஜா வந்தான் என்ன பண்ணா யோசிச்சான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஃபார் சைட்டட்னு சொல்லுவான் தீர்க்க தர்சனம் என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த ராஜா வந்து அந்த காட்டையே வந்து ராஜ்யமாக மாத்தினார் அப்போ என்ன ஆகிறது இந்த கதை எதிர்க்கு அப்படின்னா ஃபியூச்சர் இது எல்லாம் இப்படி தான் இருக்குது கிவன் இதெல்லாம் எனக்கு இப்படி தான் இருக்கும்னு புரிஞ்சுண்டு அதற்கு எப்படி என்னென்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் என்ன எப்படி தயார்படுத்தி கொள்ளணும் புரியுறதா இதுதான் சம்சாரம் இந்த பயம் சென்ஸ் பயம் அப்படின்னா முக்கியமான டெஃபினேஷன் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகங்களில் சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி இந்த சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி சம்சாரம்னு புரியணும் ஏன்னா நான் இன்செக்யூர்டாக இருக்கேன் நான் அதிருப்திகரமாக இருக்கேன் எனக்கு திருப்தி வேண்டும் அப்படிங்கிற எண்ணமே சம்சாரம் எனக்கு இந்த காமங்கள்லாம் பூர்த்தி ஆகணும் பூர்த்தியாக பூர்த்தி ஆக்கி கொள்ள வேண்டும் ஏன்னா நான் அத்திருப்தி அத்திருப்தியானவன் இது எல்லாம் சம்சாரத்தை குறிப்பிடுறது அதை புரிஞ்சுண்டு என்னை எப்படி தயார் பண்ணி கொண்டால் இந்த சம்சாரத்தை நீக்கக்கூடிய அறிவை கொடுக்கக்கூடிய இந்த வேதம் அந்த அறிவை என்னால் எப்படி பெற முடியும் புரியுறது இல்லையா அப்போது இந்த விவேகம் ரொம்ப பேஸாக இருக்கிறது விவேகம்ங்கிறது வந்து நாலேஜ் அதை தான் ஃபாரசைட்டட்னஸ் சொல்கிறோம் இன்டெலிஜென்ஸும் சொல்கிறோம் இது இப்படி தான் இருக்கும் உடம்பு மனசுன்னா அதை மாறிட்டு தான் இருக்கும் அது பாட்டுக்கு கஷ்டத்துலையும் சுக்கத்துலையும் துக்கத்துலையும் உண்டு தான் இருக்கும் உடம்புன்னா ஆயிரத்தெட்டு பிரச்சனை வரும் எனக்கு ஏன் வந்துருத்தேன் ஏன் வந்துருத்தேன்னு கஷ்டப்படுறதுலேருந்து நீக்கக்கூடியது தான் இந்த வேதாந்த அறிவு அதற்கு முன்பாக என்ன பண்ண வேண்டும் இந்த உடம்பு மனசு எப்படி இருந்தாலும் இது இப்படி தான் இருக்குங்கிற அறிவு அடைந்து அதில் அதிகமாக பற்று கொள்ளாமல் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பற்றற்று இருப்பதற்கு பேர் வைராகியம் அதுக்கப்புறம் அறிவு சிரவணத்தினால் என்னாகிறது இந்த உடம்பு மனசு நான் இல்லை நான் யம் அப்படிங்கிற அறிவினால டோட்டல் ஃப்ரீடம் ஏற்படுறது ரிலேட்டிவ் ஃப்ரீடம் வைராக்கியம் கொடுக்கிறது மன மனசாந்தின்னு சொல்றோம் பற்றற்ற நிலைன்னு சொல்றோம் புரியறது இல்லையா அதுக்காக பல ஸ்லோகங்களில் என்ன வாழ்க்கையோடைய வந்து முறையை சொல்லி மெட்டீரியல் லைஃப்பில் எவ்வளோ டிபெண்ட்டாக இருக்கும் உலகத்தில் எவ்வளோ டிபெண்ட்டாக இருக்கும்னு பல விஷயங்களை சொல்லி கடைசியாக என்ன டீல் பண்ணுறார் அப்படின்னா அஜான் இந்த ப பத்தொம்போதாவது ஸ்லோகத்தில் நம்ம என்ன ஆரம்பித்தோம் அப்படின்னா என்ன இந்த விவேக விஷயத்தை இங்கே எடுத்து சொல்கிறார் இல்லையா எப்படி அந்த ராஜா வந்து தீர்கதரிசியாக இருந்து முன்பே வரக்கூடிய விஷயத்திற்கு இப்போவே ரெடி ஆகி ப்ரிப்பேர்டாகி அப்படி இருந்தானோ காமன் சென்ஸ் இல்லையா அது அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு காட்டில் விட்டுருவா அப்படின்னா இந்த அஞ்சு வருஷம் ஃபுல் ராஜாவாக இருந்து துக்கப்படுறதுக்காக இருக்க அந்த அஞ்சு வருஷத்துக்கு கழிச்சு எப்படி இருக்கலாம்னு ரெடி பண்ணுவியா அப்படி அந்த ராஜா எப்படி பண்ணாரோ அப்படி நமக்கு எதெல்லாம் துக்கம் கொடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்கிறதோ அதை ஜெயிக்கிறதுக்கு என்ன என்ன பண்ணணும் அதில் மேல் வெற்றி படுறதுக்கு எப்படி பண்ணணும் அதில் அதில் மெச்சூரிட்டி கொள்றதுக்கு எப்படி பண்ணணும் இடும்பைக்கு இடும்பை அழகான ஒரு திருக்குறள் இருக்கு இடும்பைக்கு இடும்பைக்கு இடும்பை பெறுபவர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா அப்போது இது இது காமன் சென்ஸாக இருக்கிறதே அப்போது இந்த விவேகம் இப்படி பண்ணுறதற்கு பேர் காமன் சென்ஸாக இருந்ததுன்னா ஜரா வியாதிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிறேன் ஏன்னா அது எனக்கு உடம்புக்கும் மனசுக்கும் க்ளோஸாக சம்பந்தப்பட்டது ஜரா அப்படின்னா வயோதிக்கம் வியாதி அப்படின்னா வியாதியை பற்றி சொல்லவே வேண்டாம் அப்போ மென்டல் ஹெல்த் பிசிக்கல் ஹெல்த் எப்படி இருக்கிறது என்ன ஆழமா பாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது அந்த ஜரா வியாதி அல்லது வயோதிகம் ஓல்டேஜ் அதுல வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தெரியுமா தெரியாது எல்லாருக்கும் நன்னா தெரியும் ஒருவேளை நம்ம தனித்தனியாக அப்பா அம்மா தனியாக பையன் தனியாக எல்லா ஃபேமிலி தனித்தனியாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த ஓல்டேஜோடைய கஷ்டம் அவளுடைய சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் ஃபிசிக்கலோடைய கஷ்டம் அதெல்லாம் தெரியாமையே போகிறதான்னு தெரியல சேர்ந்து இருந்திருக்கும் இவ்வளோ நாள் அதனால என்ன ஆகிடுறது எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டு ஓ இப்படி தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு மென்டல் ஸ்ட்ரென்த் நமக்கு ஏற்படுறது அது மட்டும் இல்லை இந்த வாழ்க்கையானது சும்மா வாழ்ந்துட்டு உடம்பு வந்துட்டு பிறந்துட்டு அந்த உடம்பு ஒரு நாள் விழுது இது மட்டுமே வாழ்க்கை இல்லை இல்லையா அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற லட்சியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த உடம்பை எப்படி இந்த உடம்பு மனசையும் எப்படி பயன்படுத்த வேண்டும் எதற்காக பயன்படுத்த வேண்டுங்கிறதுன்னு சொல்றது வந்து விவேகம் அப்போ எதற்கு இந்த விஷயம் அப்படின்னா மனுஷ ஜென்மா மோக்ஷத்திற்காக மோக்ஷத்தை அடைவதற்காக அதற்கு என்ன விவேக வைராக்கியம் வேணுமோ அதற்கு பாடுபடு அப்படின்னு கொடுப்பாரு ஆனால் அது இல்லாமல் எப்படி வந்து அஜானந்தாகம் சலபகா சலபகா தீவ தகதே பதத்துகு எப்படி என்ன அந்த பூச்சிகள் விளக்க சுத்தி 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 அந்த விளக்குலேயும் எண்ணெயிலையும் விழுந்து தன்னைத்தானே வாழ்த்தி கொள்றதுரோ அது பூச்சி புத்தின்னா பரவாயில்ல அதே மாதிரி மீன் எப்படி அந்த கொக்கியில இருக்கக்கூடிய அந்த மாமிசத்திற்கு ஆசைப்பட்டு பல மீன்கள் பல வலைகள் மாட்டினாலும் திரும்பி அதே மீன் அதே இடத்துல போய் மாட்டிக்கிறதோ மீன் புத்தியா இருந்தா பரவாயில்ல ஆனா மனுஷன் என்ன பண்றான் ஏ தே வயம் நாமெல்லாம் என்ன பண்ணுகிறோம் மனுஷ புத்தி இருந்தும் அந்த மீன் போல அந்த பூச்சி போல என்ன பண்றோம் திருப்பி 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 ஜட்டிலஹா விபஜாலஹா இந்த ஷனிகத்துவம் தெரிஞ்சு அனித்தியத்துவம் தெரிஞ்சு இந்த பலவிதமான உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் இப்படி தான் இருக்குதுன்னு தெரிஞ்சு அது மேலேயே சார்ந்திருக்கோமே அதிலேயே சந்தோஷத்தை எதிர்பார்க்குறோமே அதிருப்தி கண்டினியூ ஆகிறதுன்னு தெரியறது ஒரு காலத்தில் இருந்து இன்னொரு காலத்தில் இல்லைன்னு தெரியறது இந்த பயம் கண்டினியூஸாக இருக்கிறது

காயே கிருத்தாந்தா பயம் சர்வ வஸ்து பயான் அபயமேவ வைராக்கியமேவ அபயம் எப்படி சொன்னாரோ என்ன எங்கெல்லாம் நம்ம ஈடுபடுறோமோ டிபெண்டன்சி பைண்டிங் டிபெண்டன்சி வச்சிருக்கோமோ அங்கே பய பயம் ஏற்படுறது புரியுதா அதில் எல்லா தோஷங்களும் நமக்கு தெரிந்து கூட விஜானந்தா விஜானந்தா அப்பி விபஜால ஜட்டிலா முழுமையாக அந்த எப்படி மீன் வந்து ஜாலத்தில் போய் அந்த நெட்டில் போய் சிக்கிக்கிறதோ அப்படி இந்த வாழ்க்கை உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பைண்டிங் டிபெண்டன்ஸில் போய் சிக்கிக்கிறானே இதெல்லாம் தெரிந்து கூட காமான முன்ஜாமகா முஞ்சா மீன் வாங்கறது இல்லை இங்கே மீன் வாங்கிட்டார் அது இல்லை அதுதான் இப்போ கேட்குறது நிறையா இல்லையா இங்கே முன்ஜாமகா அப்படின்னா என்ன அர்த்தம் காமத்தை விடுறதுக்கான வழியே இல்லையே அந்த அந்த எண்ணமே ஏற்படலையே திரும்பியும் பைண்டிங் காமத்தை விடுறது வந்தால் வரட்டும் ஓகே உங்களுக்கு உங்களுக்கு இவ்வளோலாம் இந்த மாதிரி சந்தோஷம்லாம் ஆசைப்படலையான ஆசைப்படுறேன் எல்லாருமாதிரியும் ஆசைப்படுறேன் அப்போ நீங்க ஆசை இருக்க சொன்னேன் சொன்னாலே ஏ உனக்க உனக்கு என்ன வித்தியாசம் நீயும் ஆசைப்படுற நானும் ஆசைப்படுறேன் அப்படி நடக்கலாம் நீ துக்கத்திலையும் துயரத்திலும் இருக்க நடக்கலாம் நான் எந்த பாதிப்பு கண்டினியூ பண்ண முடியும் அது புத்திசாலித்தனம் அது விவேகம் அது வைராக்கியம் பைண்டிங் ஐடிய கூடாது அப்படி பைண்டிங்கா இருந்து அது மேல இருக்கிறது விஜாநந்தகா அப்படி தெரிந்தும் கூட விபால ஜட்டிலா அது எதனால அப்படி இருக்கு இவ்வளோ அனுபவம் ஏற்பட்டும் கூட அப்படின்னா அது மோகம் மோகம் எப்படிப்பட்டது தமோகுணம் இந்த அறிவை அடைந்து அந்த விஷயத்தை புரிந்து கொண்டு அதிலிருந்து சகஜமாக விடுபடவன் விடுபட்டவன் வந்து சத்துவகுண பிரதானஹா விவேகி வைராகி இது எல்லாம் தெரிந்து கூட அதிலேயே உழந்துன்றிருக்க கூடியவன் தமோ தமோகுணத்துடைய வெளிப்பாடு மோகம் புரியறதா இது மோகத்தோடைய விளைவா தான் இருக்கும் அப்படின்னு மோகத்தை பற்றி நம்ம ஆரம்பிச்சோம் இது மட்டும் நடந்த கதை அடுத்தது என்னது இருபதாவது ஸ்லோகம் அல்லது ஸ்லோகம் நம்பர் முப்பத்தி எட்டு மெயின் புக்ல வியாக்ரீவதி तिष्ठति जरा परिदर्जयन्ति रोगाश्च शत्रव इव प्रहरन्ति देहम् दे आयुः परिश्रवति भिन्नगटादिवाम्भो लोकस्तताप्यहितमाचरतीति चित्रम् சர தீ தி அப்போது பொதுவாக என்னது இப்படி சொன்னாரா மோகத்தை பற்றி சொன்னாரா அதே மாதிரி என்ன ஆகிடுறது அப்படின்னா நமக்கு வயோதிகம் வரக்கூடிய எதிர்காலம் வயோதிகம்னு விட ஃப்யூச்சரை பற்றி ஏகப்பட்ட கவலைகள் ஏகப்பட்ட பயம் இல்லையா அப்படி பயந்து போய் பண்ணவர்கள் தான் எல்லா ராஜாவும் ராஜா தான் மறந்து போயிடக்கூடாதுன்னு எல்லா ராஜாவும் வந்து ஃப்யூச்சரை பற்றி பயந்துண்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு யோசிக்க முடியாமல் அப்படியே போய் ஒத்தொத்தராக காட்டில் போய் மாட்டின்ட்டு பண்ண ஒரு ராஜா மட்டும் தானே பண்ணான் இல்லையா அப்போது நமக்கு என்ன ஆகிடுறது பிளானிங் ப்ரிப்பேர்ட்னஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா அதே மாதிரி வாழ்க்கை மனுஷ ஜென்ம எந்த லட்சியத்திற்காக இருக்கிறது எதற்காக பண்ண வேண்டியிருக்கிறது இதெல்லாம் எதற்காக பண்ணுறோம் ஏன் பகவானை வழிபடுறோம் இது எல்லாவற்றையும் யோசித்து எது லட்சியமோ அதற்காக ப்ரிப்பேர் பண்ணணும் சரீரம் மனசு எல்லாவற்றையும் அதற்காக ரெடி பண்ணணும் இல்லையா அப்போது இங்கே என்ன சொல்கிறாருன்னா நமக்கு வயோதிகம் எப்படி இருக்குது வியாக்ரீவ திஷ்டதி ஜரா ஜரான்னா வயோதிகம் பரி தர்ஜயந்தி பரிதர்ஜயந்தினா பயம் முடுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது ஃப்ரைட்டனிங் விஷயமாக இருக்கிறது என்னது ஜரா வியாக்ரீவ இவ வியாக்ரீவ அப்படின்னா அப்படியே புலி வியாக்ரஹா வியாக்ரபாதகா விநாயக ஷண்முகாத்யி அப்படின்னு இருக்க வியாகிரபாதகான புலி உடம்புடைய கீழ் பாகம் வந்து பாகம் இங்கே வியாகிரஹா அப்படின்னா புலியை குறிக்கிறது புலி என்ன பயங்கரமான புலியாக இருக்கிறது என்னது நமக்கு வருங்காலத்தில் இல்லது வரக்கூடிய வயோதிகம் ஜரா அப்படின்னா வயோதிகம் ஓல்டேஜ் ஒரு ரொம்ப ஃபெரோஷியஸ் டைக்ரஸ்ஸாக ஆக இருக்கிறது ரொம்ப கோபமான புலி எப்படி காட்டில் இருக்கிறதோ வெயிட்டிங் கம்மிங் எப்போ வேணால் புலி வரலாம் அப்படி இந்த வயோதிகம் அப்படி இருக்கிறது எப்படி வெயிட்டிங் டு அட்டாக் அப்படியே அட்டாக் பண்ணுற மாதிரி அந்த விஷயம் இருக்கிறது அதோடு சேர்ந்து என்ன இருக்கிறது பிரகரந்தி தேகம் இந்த தேகம் எப்படி இருக்கிறது இப்போ நல்லா இருக்கிறது ஜாலியாக ஆஹா ஓஹோ அப்படின்னு சூப்பராக எல்லாம் இருக்கிறது இல்லையா எனக்கு மாஸ்க் போடலைனாலும் ஒன்றும் வராது இப்படிலாம் இருக்கிறது இல்லையா புரியறதா அப்போது மாஸ்க் போட்டாலும் பயத்தினால பாதி பேருக்கு வரத ஞாபகம் வச்சுக்கோங்க சரி அந்த டாபிக் போனால் பெரிய டிஸ்கஷன் ஆகிடும் இங்கே என்ன அர்த்தம் ரோகாஷ்ட பிரகரந்தி தேகத்தில் இருக்கக்கூடிய தேகம் தேகத்தில் இருக்க தேகத்தில் வர வர கா வருங்காலத்துக்கூடிய ரோகமெல்லாம் எல்லாம் எப்படி இருக்கிறது எப்படி வந்து ஒரு சத்ரு ஒரு எனிமி ஒரு சத்ருவானவன் என்ன பண்ணுறான் இருட்டு ரூம்ல என்ன யார் இருக்கா யார் இல்லை யார் அட்டாக் பண்ண போகிறான்னு தெரியாத அளவுக்கு எப்படி ஒளிஞ்சுட்டு இருக்கானோ அப்படி ஒரு இருள் இருளில் இருக்கக்கூடிய ஒரு சத்ரு நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரி எப்படி இருக்கிறதோ இப்போ ஆடியும் பாடியும் இருக்கக்கூடிய ரோகத்தில் தேகத்தில் அவ்வளோ ரோகங்கள் ஒளிந்திருக்கிறது இதை புரிந்து கொள் ஜென்ம மிருத்து ஜராவியாதி தோஷ அனுதர்ஷனம் சொல்கிறார் கீதையில் படித்த ஞாபகம் இருக்கான் பதிமூணாம் அத்தியாயம் இப்போ தான் முடித்தோம் அதை புரிந்து கொள் அதை தெரிந்து கொள் அதை கொண்டு வருந்தாதே அதற்கான அப்படிதான் ஆகுங்கிற ரெடினஸ் பண்ணிக்கோ இதெல்லாம் பண்றதுனால என்னன்றது இந்த தேகத்து மேல இருக்கக்கூடிய பற்று எடு பற்று எடுன்னு ஒரே பாட்டை பாடுறார் சாதன சதுஷ்டய சம்பன அதிகாரி மோட்ச சாதன பூதம் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் எதுக்கு இப்போ சடனாக அதை சொல்கிறேன் அப்படின்னா நம்மளோட ஐடியா என்ன இப்போ இப்போ பிஸியா இருக்கும் இதெல்லாம் அதெல்லாம் பண்ணிடணும் அதெல்லாம் பண்ணிடணும் அதெல்லாம் பண்ணிடணும் ஃபேமிலி இருக்கு குழந்தைகள் இருக்கு ஆஃபீஸ் இருக்கு எல்லாம் இருக்கு இந்த வேதாந்த சாஸ்திரம் இதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா அப்புறம் ஃபியூச்சர்ல பார்த்துக்கலாம் அந்த ஃபியூச்சர் வரும்போது என்ன ஆயிடுறது வியாக்ரவ ஜரா ஷத்ரவ இவ ரோகா ரோகமும் ஜராவும் வந்துருத்துன்னா சேர்ந்து எப்படி புத்தியை செலுத்த முடியும் அறிவு அடையிறதுக்கு சத்தியமா முடியாது அதனால் இப்போவே தெளிவை தெளிவை கொண்டு வந்துக்கோ இப்போவே புரிந்துக்கோ இப்போவே பண்ண ஆரம்பிச்சிடு மோக்ஷம் ஃப்யூச்சர் ப்ரோக்ராம் கிடையாது மோட்ச சாதனையும் பூச்ச ஃப்யூச்சர் ப்ரோக்ராம் கிடையாது ஒரு ஒரு க்ஷணமும் நம்ம மோக்ஷத்திற்காக பாடப்பட பாடுபட வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கோம்னு புரிஞ்சுக்கோ ஆயுஹு பரிஷ்ரவன் பரிஷ்ரவதி ஏதோ ஃப்யூச்சரில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே என்ன ஆயிடுறது ஆயுஹூ பரிஷ்ரவதி முடிஞ்சு போயிடுறது ஆயு எக்ஸாஸ்ட் ஆயிடுறது திரும்பி பார்க்கறதுக்குள்ள சஷ்டி அப்த பூர்த்தி வந்துடுறது இனிமே எப்படி இருக்கேன் பாருங்க அப்ப மட்டும் சடனாக எல்லாம் மாறிடுமா கட்டாதி வாம்போ எப்படி ஆயு வந்து எப்படி கழியிறதா லைஃப் எப்படி வந்து பானையில் ஓட்டையை போட்டா எப்படி ஜலம் கொட்டும் உஸ்ஸுன்னு கொட்டிடும் எவ்வளோ நேரம் இருக்கும் ஜலம் பானையில் கொஞ்ச காலம்தான் அப்படி நம்மளுடைய ஆயுஷு குறைந்து கொண்டே போகிறது ஜெரா வெயிட்டிங் ரோகம் வெயிட்டிங் ஆயு குறைந்து கொண்டு இருக்கிறது பானையில் ஓட்டை போட்ட பின்ன கட்டா அம்பு அம்புனா ஜலம் அம்பு இவை கட்டா அப்படின்னா பானை பின்னம்னா ஓட்டை சேதம் பண்ணப்பட்ட பானையிலேருந்து ஜலம் எவ்வளோ சீக்கிரமாக குறைகிறதோ அப்படி ஆயுஷு குறைந்து கொண்டு இருக்கிறதப்பா அப்பா ஆனா எப்படி இருக்கிறது பராஞ்சிகாணி விருதுநயம் போகு எல்லா வெளி விஷயத்திலையும் எல்லா இடத்திலையும் நான் பிஸியாக இருக்கின்றேன் இது எல்லாம் மோகத்தை குறிக்கிறது லோகா அகிதம் ஆச்சரதி ஆனா எப்படி ஏ வயம் நாம் எல்லாம் அப்படி சொன்னாரோ இங்க எப்படி சொல்றார் லோகா எல்லோரும் அகிதம் ஆச்சரதி எது இன்பமோ அதை நாடி அதிகமாக எல்லாரும் போகின்றார்கள் எது மேன்மையோ எது நன்மையோ எது ஸ்ரேயஸோ அதை நாடி யாரும் வருவதில்லை அகிதம் அப்படிங்கிறார் அல்லது தர்ம மோட்சம் தர்மத்திலேயே கூட இருந்துடவே கூடாது தர்மத்தை மோட்சத்திற்காக பயன்படுத்தணும் அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போகிறார் தர்மமே எதற்காக அப்படின்னு இல்லையா தர்மம் எதற்காக மோட்சத்திற்காக இந்த விஷயத்தை நன்கு புரிந்து கொள்ளணும் இங்கே இருக்க ஜாக்கிரதை இதை பார்த்துக்கணும் பொறுமையாக பண்ணுவோம் சரியா அகிதம் ஏன் ஏன் அகிதமா இதையே பண்ணிண்டு இதே விஷயமாக பண்ணிட்டு இருந்தோமே ஆனால் என்ன ஆயிடும் அப்படியே வாழ்க்கை பிறந்தோமா என்ஜாய் பண்ணோமா அப்படியே ஒரு நாள் கிளம்பி போயிட்டோமா இதுவா வாழ்க்கை அது அகிதம் அப்படின்னு சொல்கிறேன் புருஷார்த்த நிச்சய அபாவகா புருஷார்த்த நிச்சயமே இல்லை நல்ல இவ்வளோ நாள் தம்பி நல்ல நல்ல படி நல்ல செட்டிலாகு நல்லா சம்பாதி வெளிநாட்டுக்கெல்லாம் போக சம்பாதி இதெல்லாம் இதான் மெயின் நல்ல செட்டில் நல்லா சம்பாதிச்சுக்கோ எதுக்கு சம்பாதிக்கணும் இப்போ என்ஜாய் பண்ணுறதுக்கு இல்லை இப்போ என்ஜாய் பண்ணுறதுன்னு சொல்கிறது ஒரு ஒரு விதமான அதுவும் ஒரு விதமான மோகம் ஃப்யூச்சரில் என்ஜாய் பண்ணிடணும் ஃப்யூச்சருக்கு சேர்த்து வைக்கணும் அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவர் அப்புறம் தான் க்ஷேத்ராடம்லாம் போவார் எல்லா தர்மமான எல்லா கோவிலுக்கும் வந்து அப்போ தான் அவர் ருத்ரம் சமக்கமே வயதில் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் சொல்கிற ஆரம்பிப்பார் அவர் ரொம்ப மாறிட்டார் ஃபுல்லாக ஆன்மீகத்தில் போயிட்டார் ருத்ரம் சமக்கம் கோவிலுக்கு போய் பூஜை எல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணால் அது ஆன்மீகமாக அது ரிலீஜியஸ் லைஃப் அது எப்போ பண்ணணும் பிரம்மச்சரியம் சின்ன குழந்தையிலேருந்து அதை பண்ணிகிட்டு இருக்கணும் புரியுறதா அப்போ புருஷார்த்தம் நிச்சயம் ரொம்ப ரொம்ப ஆரம்ப காலத்துல இருந்து பண்ணணும் அல்லது இமிடியட்டா அது பண்ணணும் இப்போ பண்ணணும் ஏன்னா செஞ்ச புண்ணியம் எல்லாம் வீண் போகாது அதனால என்ன இதெல்லாம் தெரியாம மோகித்து போய் அகிதம் ஆச்சாரதி லோகத்துல எல்லாரும் அகிதம் ஆச்சாரதி இல்லையா மோக்ஷ அனுகூல ஜீவிதம் அகிதம் ஆச்சாரதி அப்படி இல்லாமல் என்ன பண்ணணும் எப்படி இருக்கிறார்களா மோக்ஷத்திற்கு பிரதிகூலமான ஜீவிதமும் மோக்ஷத்திற்கு விரோதமான ஜீவிதத்தையும் பண்ணிட்டு இருக்கார்கள் எப்படி இருக்கணும் மோட்ச அனுகூல ஜீவிதம் நயத்தி அப்படி மோக் அனுகூலமாக இருக்க வேண்டும் ஆரம்பத்திலிருந்தே இல்லையா அதற்கு தான் ஆபோகிஷ்டா மயோபவஹா தான ஊர்ஜுவே ததா தனா சக்ஷசே யோவஸ் சிவதம சிவ தஸ்ய பாஜகத்தே இகனக உசதீரிவ மாதரஹா அம்மா போல என்ன எனக்கு அந்த சிவ சிவம்னா மங்களம் அழிவற்றது அந்த ஸ்வரூப ஞானத்தை அடைவதற்கான அந்த ஆனந்த ரசம் என்னுடைய சொரூபமாக இருக்கே அது அடையறதுக்கான பிரார்த்தனை டெய்லி ஆப்போகிஷ்டால சொல்றோம் எனக்கு என்ன வேணும் வேண்டாம்னு தெரியாம இருக்கலாம் அம்மா போல உசதீரிவ மாத்தரகா மகேரநாய சக்ஷே அப்படின்னா என்னெல்லாம் தகுதி தேவையோ ஞானத்திற்கும் மோக்ஷத்திற்கும் அந்த மோக்ஷம் மோக்ஷ தகுதியெல்லாம் ஒரு தாய் போல எனக்கு நீ கொடுத்துடுவாயாக பிறந்த குழந்தைக்கு அழகா வந்து இந்த பாருங்க அழகா சாப்பிடு லட்டு சாப்பிடு அப்படின்னு பிறந்த குழந்தைக்கு கொடுக்க மாட்டா முறுக்க சாப்பிடு சீடையை சாப்பிடு அப்படின்னு அம்மாவுக்கு தெரியும் எந்த காலத்துல என்ன கொடுக்கணும் அப்படி வந்து பிரார்த்தனையே பண்றோம் டெய்லி லோகா ததா அப்படி அகிதம் இது தெரியாம என்ன பண்ற காம பிரதானமாக எல்லாம் காவோப்பியோ மஜாக்காரோ அப்படி லைஃப் இருக்கிறது அது எல்லாம் மோகத்தை குறிக்கிறதப்பா அல்லது உலகத்தில் சந்தோஷம் உலகம் சந்தோஷத்திற்காக என் வாழ்க்கை சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காக இதுக்கு தான் அப்படின்னு கொடுக்கறது எல்லாமே மோகமான விஷயமா இருக்கிறது அஹோ சித்திரம் அஹோ சித்திரம் ஹோ கஷ்டகா அப்படின்னு சொன்னார்ல அதே மாதிரி அஹோ சித்திரம் இது எப்படி ஆச்சரியம் சித்திரம்னா ஆச்சரியம் விசித்திரமாக இருக்கிறதே மொத்த வைதிக கர்மா மொத்த வேத நெறி வாழ்க்கை தர்மமான வாழ்க்கை எல்லாமே மோட்சத்திற்காக நிமித்த போதும் அது தெரியாமல் அது புரிந்து கொள்ளாமல் அதையும் எப்படி எனக்கு சென்ஸ் பிளஷருக்கு எப்படி அந்த வேத வைதிக வாழ்க்கையை வச்சுக்கலாம் பகவான பக்தியை எப்படி எனக்கு எல்லாம் அடையறதுக்கு சந்தோஷத்துக்காக எப்படி பண்ணிக்கலாம்னு இருக்கார்களே அகிதம் ஆச்சாரதி மோகம் இது இந்த மோகத்தை எடுத்து விடு பாப்பா இந்த அறியாமை நீக்கி விடு பேசிக் இது அறியாமை இல்லையா என்ன கோல் எனக்கு கொடுத்துருக்கிறது அப்படி புரிஞ்சுட்டோம்னா எனக்கு எது இருக்க கூடாது லட்சியத்திற்காக தேவை யோகக்ஷேமே லட்சியம் கிடையாது பிரேயோகோ அப்படிங்கிறார் மந்திரிஷத்தில் பொருள் இன்பம் சுகம் இது எல்லாம் என்னது பிரேயச குறிக்கிறது உனக்கு அப்படின்னு உபனிஷதும் எம் தர்மராஜா சொல்றார் அதை வந்து மோகமா இங்க அழகா எடுத்து சொல்றார் அடுத்தது இருபத்தி ஒன்னு ஆதித்ய ஜீவிதம் व्यापारैर्बहुकार्यभारगुरुभिः कालोऽपि न ज्ञायते, कालो ज्ञायते। दृष्ट्वा जन्मजरा त्रासश्चोोत्पद्यते पीत्वा मोहमहिं प्रमादमदिरात् उन्मद्भू उन्मत्तभूतं जगत अपो என்ன айடுது ಎಲ್ಲೋರುಂ இப்போ நேரம் சொன்ன மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை அடையணும் அது அடையிறதுனால எனக்கு இது இன்பம் இதனால் இந்த கர்மம் பண்ண வேண்டும் இது எல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் அது தர்மமா அதர்மமா இது எத எந்த எதற்காக இந்த கர்மம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எந்த விதமான அறிவு இல்லாமல் இந்த கர்மா ஆக்டிவிட்டிங்கிற ட்ராப் வாழ்க்கையே கர்மத்தை செய்ய வேண்டும் அதுவே கர்மமாக இருக்கணும் இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற கர்மம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது விவேக சூடாமணி ஸ்லோகம் ஞாபக வர்ணம் சித்தஷுத்தையே கர்ம கர்மமே வாழ்க்கை இல்லை கர்மம் மேலான லட்சியத்திற்காக எந்த பக்குவம் தேவையோ அதற்காக இந்த கர்மம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேர்ஃபோர் கர்ம நாட் கோல்

எவ்வளோ பெரிய மோகம் தெரியுமா ஏன் பேதம் கொடுக்கக்கூடிய விஷன் என்ன எதற்கு இந்த கர்மா கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் இவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் ஏன் இவ்வளோ ரிச்சுவல்ஸ் ஏன் ரிலீஜியஸ் லைஃப் அந்த அந்த தெளிவு இல்லாமல் எல்லா கர்மத்திலும் எல்லாம் இருக்கா அதை வந்து மோகமாக எடுத்து சொல்கிறார் அப்போது கர்மா வந்து மோட்சத்தை கொடுக்காது கர்மா இல்லாமல் மோட்சம் கிடைக்காது இல்லையா அப்போது கர்மம் என்ன பண்ணுறது எந்த அந்த கரணம் எந்த மைண்ட் மெச்சூரிட்டி பேசினோமோ பக்குவம் பேசினோமோ விவேக வைராக்கியம் சொன்னோமோ சாந்த சமாதான மனசு சொன்னோமோ அதை கொடுக்கக்கூடிய அழகான மீன்ஸாக கர்மம் நமக்கு அமையிறது அப்போ கர்மா எப்படி விதமாக பிரிக்கலாம் அப்படின்னா வேதம் எப்படி பிரிக்கிறதுன்னா கர்மாவை நித்திய நைமித்திக கர்மா நித்திய கர்மா நைமித்திக கர்மா காமிய கர்மா பிராயஷ்சித்த கர்மா நிஷித்த கர்மா இப்படி அஞ்சாக பிரிக்கிறது இந்த அஞ்சு கர்மமாக பிரித்தோம்னா அஞ்சு விதமான கர்மத்தை பிரித்தோம்னா எங்கே ஆகிறது எங்கே வந்து எனக்கு என்னுடைய விருப்பு வெறுப்பு எனக்கு இது பிடிக்கும் எனக்கு இது பிடிக்காது அதனால் இது பிடிச்சதுனால எனக்கு செய்கிறேன் இப்போ நீங்கள் யூத்தை இப்படி போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க ப்ராப்பராக அவளுக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்காததுனால இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் அதெல்லாம் நான் செய்கிறேன் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அங்கே என்ன ஆகிடுறதுனா எது டியூட்டி பிடிச்சது பிடிக்கிதுங்கிறது டியூட்டியில் வராது எது தர்மம் எது ஸ்வதர்மம் அது லேப்ஸ் ஆகிடுறது ஏன் எனக்கு பிடித்தமானது பிடிக்காத விஷயங்கிறது வந்து டாமினன்ஸ் அதிகமாகிடுறதுனால ராகத்வேஷ பிரதானமாக இருக்கிறதுனால எல்லா கர்மமும் மேக்சிமம் அந்த கர்மத்தோடைய விளைவு என்ன ஆகிடுறது நிஷித்த கர்மமாக ஆகிடுறது இப்போ ராகத்வேஷ பிரதானமாக கர்மம் பண்ணினோன்னா அது வந்து எப்படிப்பட்ட கர்மமாகறது நிஷித்த கர்மாவாக ஆகிடுறது நிஷித்த கர்மானா பேண்ட் இதெல்லாம் பேன் பேன் சொல்கிற வேதம் பேன் பண்ண விஷயம் சுராபானம் ந பிபேத்து ஆஸ்தேய ந அசத்தியம் ந அதர்மம் ந என்ன சொல்றது தர்மம் சர சத்தியம் வத அதெல்லாம் தார்மீக கர்மா இல்லையா அப்போது முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா வேதத்துடைய விஷன் முதல்ல நிஷித்த கர்மாவை இம்மீடியட்டாக ட்ராப் பண்ணு நோ அப்படி சொல்லிடு அதுக்கப்புறம் என்ன இந்த நிஷித்த கர்மாவிலேருந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கு பலவிதமான பிராயச்சித்தம் தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிருப்போம் அதை பிராயச்சித்தமாக சொல்றது வேத வித வித விதமான ரிச்சுவல் இருக்கு இந்த பிராயச்சித்தம் பண்ண அதை பிராயச்சித்தம் ஆவணி ஆவட்டம் பண்ற பிராயச்சித்தம் இவ்வளோ நவராத்திரி விரதம் எல்லாரும் எல்லா விதமான மாசா மாசம் நோன்பு மாசா மாசம் விரதம் நிறைய இருக்கா இல்லையா விரதம் என்னது எல்லா விதமான பிராய தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமாக அதை நியூட்ரல் பண்றது அதுக்கப்புறம் என்ன பண்றோம் காமிய கர்மம் இருக்கு தார்மீகமாவே எனக்கு அது வேணும் எனக்கு இது வேணும் இந்த சுகம் வேணும் அந்த சுகம் வேணும் இந்த லோக்கம் வேணும் அந்த லோக்கம் வேணும் இப்படி அடைந்த தர்மமா இருக்கிறது வந்து காமிய கர்மா கடைசியா ரெண்டு ஆரம்பத்தில் சொன்னது கடைசியா சொல்றேன் நித்ய நைமித்திக கர்மா அது என்னது பஞ்ச மகா யஜ்யம் அப்போ அது என்னுடைய டியூட்டி எப்படி டெய்லி பழுத்தேக்கிறோமோ அந்த மாதிரி நித்திய கர்மா நைமித்திக கர்மா நித்தியம்னா ரெகுலராக பண்ண வேண்டியது நைமித்திகம்னா அதுவும் ரெகுலர் அக்கேஷனல் கர்மா அதை நோ காம்ப்ரமைஸ் நோ எக்ஸ்கியூஸ் இல்லையா இப்போ மாலயத்தில் எவ்வளோ பேர் பண்ணியிருப்போம் இதெல்லாம் நைமித்திக கர்மா டெய்லி சந்தியா வந்திரம் பண்ணுறது விளக்கேற்றுறது என்னுடைய டியூட்டி குடும்பத்தில் ஒரு ரோல் இருக்கிறது இல்லையா அது எல்லாமே என்ன நித்ய நித்திய கர்மாவில் வந்துடுது அதுக்கப்புறம் என்னது என்ன படித்தோருக்கோம் இவ்வளோ ஸ்லோகங்கள் இதில் 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 பஞ்ச யஜ்யம் இல்லையா அந்த நித்திய நைமித்திய கர்மா நிஷ்காமிய கர்மமாக அமையிறது ஆரம்பத்தில் இந்த தெளிவு அது காமிய கர்மமாக இருக்கும் இந்த பஞ்சமகா யஞ்ஞம் எல்லாருக்கும் உபகாரமாக இருக்கிறது எல்லா வீட் எல்லா விஷயத்திற்கும் என்ன சார்ந்து இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் நான் யாரெல்லாம் நான் சார்ந்து இருக்கேனோ தாய் தந்தை குடும்பங்கள் உடம்பு எல்லாமே உலகம் இந்த ரிஷிகள் என்னுடைய என்னுடைய மூதாதையர்கள் இவர்களுக்கு எல்லாமே கிராட்டிடியூட் தெரிவிக்கிறது பஞ்சமகா யஞ்யம் அஞ்சு கர்மாவாக சொன்ன பண்ணது தெய்வ யஜம் ரிஷி யஜ்ஞம் மனுஷ யஜ்ஞம் பூத்த பித்ரு யக்ஞம் இப்படி இந்த வாழ்க்கை கிரகஸ்த வாழ்க்கை பஞ்சமகா யஜ்ய பிரதானமாக அமைத்துக்கிறது என்ன ஆகிடுறது இந்த கர்மாவோடைய சீக்கிரட்டை புரிஞ்சு இந்த கர்மா சித்த சுத்திய அந்த கர்ண ரிஃபைன்மெண்ட்டை கொடுக்கறது நிஷித்த கர்மாவில் ஈடுபட்டாலோ காமிய கர்ம பிரதானமாக இருந்தாலோ அல்லது பிராயசித்த கர்ம பிரதானமாக இருந்தாலோ என்ன புண்ணிய பாவ சைக்கிளை ஒழுநின்று போமே தவிர அந்த கர்ண சுத்தி நித்திய நயமித்துக்க அல்லது நிஷ்காமிய கர்மா பஞ்சமஹா யஜமாக வாழ்க்கை முறை அமைப்பதுனாலேயே அது ஏற்படுறது அதனால என்ன கொடுக்கறது பிரம்மச்சரிய கிரகஸ்த பிரஸ்த சந்நியாசா அப்படின்னு நாலு விதமான ஆசிரம தர்மத்தை கொடுக்கறது பிரம்மச்சாரியில எல்லா விஷயத்தையும் கத்துக்கிறதுக்கும் கிரகஸ்தத்தை கத்துன்ற விஷயத்தை கடைபிடைத்து அதை நியமமாக கர்மத்தை நன்கு புரிவதற்கும் அதுக்கப்புறம் ஈஸ்வர ஆராதனைக்கும் ஈஸ்வர பிரசாத புத்தி வளர்த்துக்கிறது வளர்த்துக்கிறதுக்கும் இந்த சித்த சுத்தி அடைந்து மோட்சத்துக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா விட்ராயல் பண்ணி தியான பிரதானமா ஈஸ்வர தியானமா அமைத்துக்கிறதுக்கான வானப்பிரஸ்த பிரதானமாக உபாசன பிரதா உபாசன கர்மா பிரதானமாக வானப்பிரஸ்தமும் முழுமையாக ஞான விசாரத்தில் ஈடுபடுறதுக்கு தர்மமும் இருக்கிறது அதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் இப்போ கிளாஸே கேட்கக்கூடாது பூஜை பண்ணணும் எல்லா கர்ம யோகமாக பண்ணணும் உபாசன யோகம் பண்ணணும் அப்படி சொல்லலை இப்போ கிளாஸு கேட்டுண்டும் கர்ம யோகமாக பண்ணி கிளாஸு கேட்டுண்டும் உபாசன கர்ம யோகமா பண்ணி அதுக்கப்புறம் ஒரு காலத்துல நமக்கு பக்குவம் வந்துருத்துன்னு தெரிஞ்ச பிறகு முழுமையாக ஞான விசாரத்தில் ஈடுபடுறதுக்கான டோட்டல் லைஃப் கொடுக்கப்பட்டிருக்கு இது தெரியாம இருப்பதற்கு பேரு மோகம் புரியறதா அதனால பர்த்ருஹரி என்ன சொல்றார் அப்படின்னா என்ன இந்த என்ன பண்றோம் எல்லாரும் போய் இதெல்லாம் எனக்கு பிடிச்சது இதெல்லாம் எனக்கு வேணும் இதெல்லாம் பண்ணினா இதெல்லாம் கிடைக்கும் வேதமே சொல்றது ஆனால் அது வேதத்தோடைய இன்டென்ஷன் கிடையாது வேதத்தோடைய இன்டென்ஷன் எதற்கு ஒன்று ஞான யோகத்துக்கு கொண்டு வந்து ஞானத்தை மோட்சத்தை கொடுப்பது தான் வேதத்தோடைய இன்டென்ஷன் இது தெரியாமல் என்ன பண்ணிடுறோம் ஆதித்யசிய கதாகத்தை ஜீவிதம் சங்கீயதே இந்த வாழ்க்கையானது எப்படி சூரிய உதயமும் சூரிய அஸ்தமும் போல ஒரு வருஷமும் ஜீவிதமானது குறைந்து கொண்டே இருக்கிறது ஆனால் வியாபாரைஹி எல்லா விதமான கர்மங்கள் எல்லா விதமான பிஸ்னஸ்ஸு டியூட்டிஸ் அதை பண்ணணும் இதை பண்ணணும் இதை அடையணும் அப்படின்னு எல்லா விதமான கர்மங்கள் பிஸி ஷெட்யூல் போட்டு ப்ராஜெக்ட் ஆஃப்டர் ப்ராஜெக்ட்டு பிஸியாக இருக்கான் இவன் பகுகாரிய பார குருபிஹி ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஏகப்பட்ட கர்மங்கள் பகுகாரிய பார அப்படியே குடும்ப பாரம் எல்லாவற்றையும் சேர்ந்து அதிலேயே இருக்கான் அப்படின்னா அர்த்தம் எல்லா கர்மங்கள்லையும் எதை அடையலாம் எதை பண்ணலாம் அப்படின்னு டோட்டலாக அதில் அப்படியே பைண்டிங்காக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலே போய் மாட்டிக்கிறான் காலோப்பி நியாயத்தே இந்த காலம் எப்படி சூரிய உதயம் ஆதித்யசிய ரஹ ரகரகா எப்படி சூரியன் உதித்து அஸ்தமிக்கிறதோ எவ்வளோ வேகமாக அது ஆகிறதோ இல்லையா அது இந்த காலம் இந்த வாழ்க்கையானது தொடர்ந்து போய்க் கொண்டிருக்கிறது முடிய போகிறதுங்கிறது எண்ணம் இல்லாமல் என்ன என்ன ஆகிடுறது அப்படி தெரியாமல் அவனுக்கு இது கொஞ்சம் கூட அதை பற்றி தெரியாமல் திருஷ்ட்வா ஜென்ம ஜரா விபத்தி மரணம் இந்த காலத்தில் இதெல்லாம் இந்த வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டு என்ன பார்க்குறான் என்ன பார்க்குறான் ஜனனத்தை பார்க்குறான் மரணத்தை பார்க்குறான் வயோதிகத்தை பார்க்குறான் பல விதமான கஷ்டங்கள் விபத்தியகள் எல்லாவற்றையும் நேர்கொன்றான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா தெரியும் எவ்வளவு கஷ்டம் இருக்கிறதுன்னு இது எல்லாமே இந்த ஜீவன காலத்தில் அனுபவித்தும் கூட புத்தி வந்த இல்லையே ஒரு கன்சர்ன் வந்த பாடு இல்லையே திராச அப்படின்னா ரியலைசேஷன் அடடா என்னடா இப்படி இருக்கிறது இதே தான் வாழ்க்கையா பிறந்தோமா வளர்ந்தோமா எல்லாத்தையும் செஞ்சோமா எல்லாத்தையும் அடைஞ்சோமா அப்படியே போயிட்டோமா அது அப்படிங்கிற கன்சர்ன் எதற்காக இந்த வாழ்க்கை எதற்காக இந்த கர்மம் அப்படிங்கிற எண்ணம் வராமல் திராச ந உற்பத்தியதே எதற்காக என்ன ஏது திராச ஒரு கன்சர்னு இப்படி தான் வாழ்க்கையா அப்படிங்கிற விஷயம் ஏற்படாமல் அதை தான் மோகத்தையும் தமோகனத்தையும் கொடுக்கறது பீத்வா மோகமகீம் பிரமாதஹா மதிரஹா எப்படி இருக்கானா இதெல்லாம் எல்லாம் அவனை சுற்றி ஏற்பட்டும் காலங்கள் கழிந்தும் ஜீவிதம் இதெல்லாம் அமையும் எல்லா விதமான அனுபவமும் அவனுக்கு ஏற்பட்டும் ஒன்றுமே எதுவுமே உற்பத்தி ஆகாமல் இந்த மோகத் மோகம் என்கிற மதிர மோகம் என்கிற அந்த அந்த சு பானத்தை குடித்து குடித்து அதிலேயே முழுகின்றிருக்கின்ற பிரமாதஹா அதனால் என்னது எல்லாம் போஸ்ட்போன்மெண்ட் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ எதற்கு கேர்லெஸ்னஸ் அப்போ இதெல்லாம் உற்பத்தி ஆகாதுக்கு என்ன காரணம் மோகமகீம் பிரமாதஹா மோகம் பிரமாதஹா அந்த மயக்கத்தில் மோக மயக்கத்தில் எப்படி வந்து ஒரு விஷயத்தை குடித்தா மயக்கம் ஏற்படுமோ இந்த மோகம் பிரமாதம் என்கிற நெக்லிஜென்ஸ் மெக்கானிக்கல் லைஃப் அப்படிங்கிற அந்த கேர்லெஸ்னஸ் அப்படிங்கிற மயக்கத்தில் இருந்து அந்த மோகத்தை குறிக்கிறது டெல்யூஷனை குறிக்கிறது ஜெகத் உண்மத்த உண்மத் உன்மந்தவதூதம் எப்படி இருக்கா லகோ லோகத்துல எல்லாரும் இந்த பிரமாதகா இந்த மயக்கத்துல எல்லாரும் இந்த இந்த மயக்கம் அப்படிங்கிற பைத்தியம் பிடித்து அலை அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றார் அதுக்கப்புறம் எப்படி இருக்கிறது இன்னும் அடுத்த லெவல் அவா அப்படி இருந்து இந்த மாதிரி நம்மள மாதிரி கொஞ்சம் பேர் வந்து கிளாஸ கேட்டு ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பண்ணினோம் அப்படிங்கறது மாதிரி ஆரம்பிச்சதுன்னா கூட நம்மளை பார்த்து சிரிக்க வேண்டியது ஈய என்னடா ஐபிஎல் பார்க்காம கிளாஸை கேட்டுருக்க அப்படின்னு வேற கிண்டல்லாம் பண்ண போறா இப்போ ஜெகத் உண்மத்தவத் பூதம் இந்த உலகமே இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் மோகத்துல இருக்கிறது வந்து உண்மத்தகான பைத்தியம் நடத்தும் புத்தி சுவாதீனம் மற்றவர்கள் நடத்தும் அப்படி இந்த ஜெகத்தே அப்படி இருக்கிறது அப்படி ஒன்று அப்படி புரிஞ்சுக்கிறேன்னா சங்கரர் பாஷையில என்ன சொல்லணும்னா பிராந்தா பிராந்தாலயபதா ஜனா விக்லந்தி புத்திஹீனமாக அல்லது இப்படி வந்து கொஞ்ச பேர் வந்து இந்த மோட்ச மார்க்கத்தில் போகிறதுக்கும் அதற்காக பாடுபடுறதுக்கும் அதற்காக இந்த நியமங்கள் சாதனைகள் எல்லாம் பண்றவர்கள் பார்த்து அடுத்தவா எல்லாரும் கேள்வி வேற பண்ணுவா வீட்லயே கேலி பண்ணுவா வீட்லேயே நமக்கு எல்லாம் ஆப்சக்கல் எல்லாம் வரப்போறது எல்லாம் இதெல்லாம் என்ன அது அதுல வந்து கேரிடு அவே ஆகி போயிட்டோம்னா பிரமாதஹா மோகமஹீம் பீத்வா எல்லா அந்த மோகம் அப்படிங்கிற அந்த பானத்தை அந்த கேர்லெஸ்னஸ் போஸ்ட்போன்மெண்ட்டுங்கிற அந்த விஷயத்தை குடித்து அந்த மயக்கத்திலேயே இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னா அர்த்தம் நம்மளை எப்படிலாம் எப்படி இப்படின்னு சொல்லலை அப்படியெல்லாம் இருந்தது என்றால் அதுலேருந்து எல்லாம் விடுபட்டு இந்த மோகமானது இருக்குன்னு புரிஞ்சுண்டு அதுலேருந்து பாடுபட்டு வெளியில் வரணும் ஒரு ஒரு கர்மத்திலையும் ஒரு ஒரு அனுபவத்திலையும் நம்ம அங்கே அறிவை அடைந்து எப்படி அது சனிகத்துவத்தை வெளிப்படுத்துகிறது எப்படி அது வந்து பயம் காரணமாக இருக்கிறது எது சம்சார காரணமாக இருக்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார் எப்படி அது என்னுடைய அபூர்ணம் இட் இஸ் ஆல் சென்டர்ட் ஆன் ஐ அப்படிங்கிறத எடுத்து சொல்ல போகிறார் இப்படி எல்லாம் புரிஞ்சுக்கிறதுனால இதில் எல்லாம் போய் மாட்டிக்காமல் நம்மளுடைய டியூட்டி நித்திய நயமித்திக்க கர்மாவுக்கு எவ்வளோ ஈடுபடணுமோ அதில் ஈடுபட்டு அதே கர்மத்தை நம்ம வந்து என்ன மோட்சத்திற்காக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஆட்டிடியூட் அண்ட் நாலேஜினால் நம்ம இந்த வைராக்கியத்தை அடைந்து இந்த லக்ஷிய வாழ்க்கையோடைய ஏக லட்சிய மோட்சமானது அடையறதுக்கு இந்த ஒரு சொல்லும் ஒரு ஒரு இந்த இருக்கக்கூடிய விஷயம் நமக்கு வந்து பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனாக அமையும் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரி ஓம்